ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2:14-15 ஒரு மனிதன் மரண தண்டனைக்காக நியமிக்கப்பட்டிருந்தான். அதற்குரிய நாளும் குறிக்கப்பட்டது. அவன் உடலிலிருந்து இரத்தத்தை சொட்டு சொட்டாக வழியவிட்டு இவ்விதமாக இரத்தத்தை முழுவதும் வெளியேற்றி மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. உண்மையிலேயே இவ்விதமான மரண தண்டனையை அவன் மீது சுமத்தாமல் அவ்வாறு நிறைவேற்றப்பட போவதாக அவன் நம்ப வைக்கப்பட்டான். அவன் கண்கள் கட்டப்பட்ட அவன் கைகளில் இருந்து இரத்தம் வெளியேற்றப்படுகிறது என்று அவன் நம்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவன் கேட்கும்படியாக பக்கத்தில் இருந்த ஒரு குழாயிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒரு பக்கெட்டில் வழிய வைக்கப்பட்டது. நமது உடலில் இருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது என்ற பயத்திலேயே அவன் இருந்ததால் இருதயம் படபடத்தது. அவன் உடலில் இருந்து இரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட்டு விட்டது என்ற ஒரு பாவனை செய்து குழாயை அடைத்ததும் அந்த மனிதன் இறந்தே போனான். இரத்தம் வெளியேறியதால் அல்ல, இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது என்று நினைத்து பயந்ததால் தான் அவன் உயிரிழந்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய வியாதியோ அல்லது சிறிய பிரச்சனையோ வந்துவிட்டால் கூட அநேகர் இந்த வியாதி பெரிதானால் என்ன செய்வது, இந்த பிரச்சனையினால் என் குடும்பம் சிதைந்து போனால் என்ன செய்வது என்று பயந்தே பல வியாதிகளையும் பல பிரச்சனைகளையும் வரவழைத்துக் கொள்கின்றனர். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்படாமல் தெளிவாக வேண்டும். வீண் பயம் நம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழவிடாது. யோசேப்பின் சகோதரர் மீண்டும் தானியம் கொள்ளும்படி பென்யமீனோடு எகிப்துக்கு வந்தார்கள். பென்யமீன் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு, இந்த மனிதர் மதியானத்தில் என்னோடு கூட சாப்பிடுவார்கள், ஆகவே சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு என்று தன் வீட்டு விசாரணைக்காரனிடம் யோசேப்பு சொன்னான். யோசேப்பு தனக்கு சொன்னபடியே யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் யோசேப்பின் சகோதரருக்கு வீணான பயம் வந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்முடைய சாக்குகளில் நாம் கொடுத்த பணம் திரும்ப இருந்ததே, அதை நாம் தான் திருடி சென்றிருப்போம் என்று நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை சிறையில் அடைக்கப் போகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மேலும் நம்முடைய கழுதைகளையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்று வீணாக பயந்தார்கள். அவர்கள் யோசேப்பின் வீட்டுக்கு போகும்போது, இம்முறை பென்யமீனை சிறையாக்கி விடுவானோ, தகப்பனிடத்தில் போய் என்ன சொல்வது என்று பயந்தார்கள். ஆனால் அவர்கள் பயந்தபடி நடக்கவில்லை. வீணாக மனதில் கற்பனை செய்து அவர்கள் பயந்தார்கள். உண்மையில் அவர்கள் அனைவரும் யோசேப்போடு கூட மிகப்பெரிய விருந்து சாப்பிடுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆம் பிரியமானவர்களே, நாம ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து கொண்டு இது இப்படி நடந்து விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தவே தேவன் நம்மை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே வீணான மரண பயங்கள் நமக்கு அவசியமில்லை. நம் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. காலத்திற்கு முன்பு அவர் கரத்தில் இருந்து ஒன்றும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. God bless you. Have a blessed day.